க்ரீமை பயன்படுத்துங்க, ஆறே வாரத்தில் உங்களுக்கு சிகப்படுது. இந்த க்ரீமை பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய முகம் பல பலன்னு சிகப்பாக அழகாக மாறிடும். இப்படிப்பட்ட விளம்பரங்களை பார்த்துருக்கீங்களா? இந்த விளம்பரத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, ஆஹா நாம் வந்து கொஞ்சம் நிறத்தில் கம்மியாக தான் இருக்கும், நாம் வந்து வெள்ளையாக இல்லையே சிகப்பாக இல்லையே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சிங்கன்னா இந்த காணொலியை முழுமையாக காணுங்கள். நான் சொல்ல போவது ஒரு மிகப்பெரிய இந்தியாவில் இருக்கக்கூடிய கொடுமையான நோயை பற்றி. ஒல்லியாக இருக்கேன் அதனால் இந்த செயல்களெலாம் செய்ய முடியாது, நான் குண்டாக இருக்கேன் அதனால் என்னால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாது, என்னுடைய நிறம் மிகவும் கருப்பாக இருக்குது அதனால் நான் எந்த நிகழ்ச்சிக்கும் வரமாட்டேன், வெளியே போக மாட்டேன், நான் அழகாகவே இல்லை அதனால் நான் செய்கிற செயல்கள் எதுவுமே விளங்காது, நான் செஞ்சாலும் அதை யாரும் ரசிக்க மாட்டாங்க, நான் வெளியே வந்தாலும் என்னை யாரும் பார்க்க போகிறதில்லை, இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கா? அப்படி இருந்தால் இந்த காணொலியை முழுமையாக காணுங்கள், நிச்சயமாக அதற்கான தீர்வை தான் நான் சொல்லப்போகிறேன். அதாவது இந்த எண்ணம், அதாவது வெள்ளையாக இருந்தால் உயர்வு என்றும் கருப்பாக இருந்தால் தாழ்வு என்றும் இந்த எண்ணத்தை விதைத்தவர்கள் வெள்ளைக்காரர்கள். வெள்ளைக்காரர்கள் சொல்லும் பொழுது நம்மளை வந்து ஆண்டவர்கள், அதாவது நம்ம இந்தியா வந்து வெள்ளைக்காரன் ஆளுகைக்கு இருந்ததா, அப்பொழுது ஏற்பட்ட இந்த எண்ணம் தான் இன்றளவுக்கு நாம் நம்மை அறியாமல் கடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். அந்த எண்ணத்தின் மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பல பேருடைய கனவுகள் நசுக்கப்பட்டிருக்கு, பல பேருடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு, பல பேருடைய எண்ணங்கள் செயலுக்கு வராமல் தடுக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட இந்த பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய இந்த நோயை நிச்சயமாக நாம் தீர்த்து கொள்ள வேண்டும். அப்படி தீர்த்து விட்டோம்னா நிச்சயமாக நம்முடைய இந்தியா வல்லரசு நாடாகும், நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். சரி, அதுக்கு ஒரு சிறிய உதாரணத்தோடு தொடங்க விரும்புகிறேன். அதாவது ஒரு அமெரிக்க பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூட வாசலில் ஒருத்தர் வந்து பலூன் விற்கிறாருங்க. அப்படி பலூன் விற்கும்பொழுது பார்த்திங்கன்னா பச்சை நிற பலூன் இருக்குது, சிகப்பு நிற பலூன் இருக்குது, வெள்ளை நிற பலூன் இருக்குது, கருப்பு நிற பலூன் இருக்குது. இதில் எல்லாமே விற்று போது கருப்பு நிற பலூன் மட்டும் விற்கலாம். ஒரு சிறிய இளைஞன், அது கருமை நிறம் கொண்ட இளைஞன், அவன் வந்து அந்த வியாபாரியை கேட்குறான், எல்லா பலூனும் விற்குது எல்லாமே பறக்குது, இந்த கருப்பு நிற பலூன் பறக்காதோ அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த வியாபாரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இந்த பலூனில் இந்த நிறம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, இந்த பலூனுக்குள்ளே இருக்கக்கூடிய சரக்கு தான் பெரிய விஷயம், நிச்சயமாக இந்த கருப்பு நிற பலூனும் பறக்கும் அப்படின்றார். உடனே அந்த இளைஞன் வந்து அதை காசு கொடுத்து வாங்கி அதை பறக்க விடுகிறான். மற்ற நிற பலூன் போல் உயர பறந்தது. இதை பார்த்தவொடனே அவன் முடிவு பண்ணுறான், அவனுடைய வாழ்க்கையில் கருப்பு நிற மக்களுக்காக தான் உழைக்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு மிகப்பெரிய புரட்சியாளனாகி அமெரிக்காவையே உலுக்கிய ஒரு மாமனிதன் தான் மார்ட்டின் லூத்தர் கிங். அந்த இளைஞன் கருப்பு நிற மக்களுக்காக உழைத்து அவர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தான். இந்த நிற வேறுபாடு இருக்கிறதுனால நம்முடைய நாடுகளில் பல பிரச்சனைகள் உருவாகுது. இந்த நிறத்தின் மூலமாக ஒரு மனிதரின் குணத்தை நாம் தீர்மானிக்க முடியுமா அப்படின்னு நிச்சயமாக முடியாது. நிறம் என்பது அந்தந்த கால இட சூழ்நிலைக்கேற்ப, அந்த நிறைய வெயில் அதிகமாக இருக்குன்னா பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து கருத்திருப்பார்கள், அதிகமான உழைப்பை செலுத்திய மக்கள் கூட மிகவும் கருத்து தான் இருப்பார்கள். ஆக நாம் இந்த நிறத்தை வைத்து ஒருவரை உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ சொல்வது கூடாது. நம்முடைய மனத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் வைத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த செயலை தன்னம்பிக்கையோடு செய்ய முடியாது. நம்முடைய மாணவர்களுக்கு இன்றைக்கு பெரிய தடையாக இருப்பது இந்த எண்ணம் தான். அதாவது நாம் அழகாக இல்லை அப்படின்னு நம்மளே நினச்சா நிச்சயமாக நம்முடைய முகத்தில் சோர்வு தான் மிஞ்சும். இதற்காகத்தான் பெரியவர்கள் அன்றைக்கி சொல்லி வச்சாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னாங்க. அதாவது நம்முடைய மனதில் நாம் வந்து நம்முடைய தோலின் தன்மையை புரிஞ்சிக்கணும், நம் தோலின் தன்மையை அக்செப்ட் பண்ணிக்கணும், நம் தோலின் தன்மையை ஒரு பெருமையாக கருத வேண்டும். அப்படி கருதுனா நிச்சயமாக அந்த பொலிவு நம்முடைய முகத்தில் தெரிய வரும். ஆக நாம் அழகாகத்தான் இருக்கோம். நம் அழகு என்பது நம் நிறத்தாலோ அல்லது நம்முடைய உயரத்தாலோ அல்லது நம்ம பருமனாலேயோ அல்லது இதனால் முடிவு செய்யப்படுகிறது. நாம் சுத்தமாக இருந்தால் போதும், மற்றவர் கண்களுக்கு நாம் நிச்சயமாக அழகாக தெரிவோம். அதற்கு நாம் செய்ய வேண்டியது நம் அகத்தை ஒழுக்கமாக வைத்துக்கொள்ள வேண்டும், நம் அகத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். நம் அகத்தில் எந்த அழுக்கும் படியாமல் இருந்தால் போதும் நிச்சயமாக நம்முடைய முகம் பொலிவாக தெரியும். மாணவர்களிடம் தாழ்வு மனப்பான்மை இருக்கவே கூடாது, அதை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும்ன்ற எண்ணத்தோட அப்துல் கலாம் ஐயா ஒரு செயல் செஞ்சாருங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனார். அந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார், எத்தனை பேருக்கு உலக அழகி என்று அழைக்கப்படும் ஐஸ்வர்யா ராய் தெரியும்ன்றார். எல்லா மாணவர்களும் கை தூக்குறாங்க. அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, அவர்கள் ஏன் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு விதமாக பதில் சொல்கிறாங்க. அதில் ஒரு மாணவி சொல்கிறாங்க, அவங்கள வந்து அறிவில் சிறந்தவர் அதனால் அவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. ஒரு மாணவர் சொல்கிறாரு, அவங்களுடைய கண்கள் அழகாக இருக்கும், அவர்கள் மிகவும் வெள்ளையாக அழகாக இருந்தார்கள் அதற்காக தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு அப்துல் கலாம் சொல்கிறார்,
இது சரியான விடையல்ல, இது சரியான விடையில்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு மாணவி மட்டும் எழுந்து சொன்னாலாம், அந்த போட்டிக்கு நான் கலந்துக்கல, அதனால் அன்னைக்கு ஐஸ்வர்யா ராய்க்கு அந்த பரிசு கொடுத்துட்டாங்க அப்படின்னார். உடனே அப்துல் கலாம் சிரிச்சுட்டு இருந்தாரு, ஐ திங்க் ஷீ டோல் த கரண்ட் ஆன்சர் அப்படின்றார். அதாவது அவர்கள் சொன்ன பதில் வந்து ஒரு சரியான விடையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றார். வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும்னா நாம் அனைவருமே இந்த தாழ்வு மனப்பான்மை, குறிப்பாக இந்த நிறத்தை வைத்து நாம் வந்து தாழ்வு மனப்பான்மையை வந்து உருவாக்கி வச்சுருக்கோம், அதிலிருந்து நம்மை உடைத்து நாம் வெளிவர வேண்டும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம் அகத்தை ஒழுங்காக வைத்துக்கொள்வோம், வெளிப்புறத்தில் சுத்தமாக வைத்துக்கொள்வோம். நம்முடைய ஸ்கின், அதாவது நம்முடைய தோல் நிறம், நம்முடைய உடல் வாகு, இதையெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும். நம்முடைய உடம்பை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல கண்ணாடி முன்னாடி போய் நின்று நீ எவ்வளவு அழகாக இருக்கேன்னு ஒரு 10 வாட்டி சொல்லுங்கள். காலையில் எழுந்த உடனே கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க, ஆஹா எவ்வளவு அழகாக இருக்காருன்னு ஒரு சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். அந்த புத்துணர்ச்சி உண்மையான புத்துணர்ச்சி. ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே, ஒவ்வொருவருமே தனித்தன்மை வாய்ந்தவர்கள். யாரும் யாரையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, யாரையும் எடுத்துகிட்டு நீங்கள் வச்சிட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அதிலிருந்தே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் அழகானவர்கள். ஒரு இளைஞருமே இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளிவர வேண்டும். அப்படி வெளிவந்தால் நிச்சயமாக நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். இது போன்ற அருமையான செய்திகளுக்கு கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே பகிருங்கள். இந்த காணொளியை மற்றவர்களுக்கு பகிருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.